ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் சிறப்பு போலீஸ் அதிகாரியின் வீட்டிற்குள் புகுந்த பயங்கரவாதிகள் அவரது குடும்பத்தினரை துப்பாக்கியால் சுட்டனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சிறப்பு போலீஸ் அதிகாரி ஃபயஸ் அகமத் மற்றும் அவரது மனைவி உயிரிழந்தனர். படுகாயமடைந்த அவரது மகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் நள்ளிரவில் போதை விருந்து நடந்த பங்களா வீட்டிலிருந்து நடிகைகள் பிக்பாஸ் போட்டியாளர் உட்பட 22 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 46,148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 3,79,339 உயர்ந்துள்ளது. கொரோனாவின் இரண்டாவது அலையால் பெரும் பாதிப்புக்குள்ளான தலைநகர் டெல்லியில் தற்போது கொரோனாவாலும் அதன் நிமித்தமான கட்டுப்பாடுகளாலும் அதிர்ச்சி, மனசோர்வு, பீதி, தூக்கமின்மை உள்ளிட்ட பல்வேறு மனநல பிரச்சனைகளால் அவதிப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக நிபுணர்கள் கூறியுள்ளனர். குழந்தைகளுக்கான தடுப்பூசியால் பள்ளிகள் மீண்டும் திறக்க வழி ஏற்படும் என எய்ம்ஸ் இயக்குநர் டாக்டர் ரந்தீப் குலேரியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கு தளர்வுகள் அடிப்படையில் கோயம்பேட்டிலிருந்து வெளியூர்களுக்கு இன்று காலை 6 மணி முதல் பகல் மற்றும் இரவில் செல்லும் அரசு விரைவு பஸ்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது. பயணிகள் வருகைக்கு ஏற்ப கூடுதலாக பஸ்கள் இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை இடியுடன் கூடிய மழை பெய்தது. வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த சென்னை மக்கள் தற்போது பெய்த மழையால் சற்று மகிழ்ச்சியடைந்துள்ளனர். SBI ATM கொள்ளை வழக்கில் ஹரியானா மாநிலத்தில் ஏற்கனவே 2 பேர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை உட்பட 4 மாவட்டங்களைப் போன்று 23 மாவட்டங்களிலும் இன்று ஜவுளி கடைகள், நகை கடைகள் திறக்கப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று அதிகாலை கோவில்களில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனை நடைபெற்றது. வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். உசாமா பின் லேடன் தியாகி என இம்ரான்கான் வாய் தவறி கூறிவிட்டார் என்று பாகிஸ்தான் தகவல் துறை மந்திரி ஃபவத் சௌத்ரி விளக்கம் அளித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான தொடரில் இந்திய இளம் வீரர்கள் உட்பட அனைவரும் திறமையை வெளிப்படுத்த அருமையான வாய்ப்பாக இருக்கும் என்று கேப்டன் ஷிகர் தவான் கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.